ஸோ இதுதான் கவுண்டர் கல்ச்சர் காமெடி கிளப். இங்கே தான் ஓப்பன் மைக் நடக்குது. இன்னொன்று வெள்ளி சனி ஞாயிறுலாம் இங்கே ஷோஸ் நடக்கும். ஸோ ஓப்பன் மைக்காக காத்துக்கிட்டுருக்குறேன். இனிமேல் தான் மக்கள் ஒவ்வொருத்தராக வருவாங்க. வந்தோன்னே ஓப்பன் மைக் ஸ்டார்ட் ஆகும். செம்ம இடம் பார்த்தீங்கன்னாலே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் அது. ஆழ்வார்பேட்டில் இருக்கு. சென்னையோட ஃபஸ்ட்டு காமெடி கிளப் இது. இந்த கிளப்பு வந்தோடனே முத எல்லாரும் சென்னையில் காமெடி பண்ணுற எல்லாருமே இப்படி ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பின்னாடி வந்து இந்த லோகோ இருக்கணும், அது ஒரு பார்த்தாலும் ஒரு அப்பியரன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நானும் அப்படி செல்ஃபி எடுத்த காலங்கள்லாம் உண்டு. அதை தாண்டி இன்றைக்கி கொஞ்சம் வேறு லெவலில் இது டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான இடம். இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் மைக் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பித்துக்கிடும். என்ன மாதிரி சொல்லலாம், என்ன பாட்டு போடலாம் ஜெய் சொல்லுங்க. பாட்டு நல்லா மைக் டெஸ்டிங் ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு. மைக் டெஸ்டிங் ஏற்ற மாதிரியா? Not that. The video game எல்லாம் ஆடிருக்கீங்களா மரசாமி? வீடியோ கேம் சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன். சின்ன வயசுல தான் இருக்கீங்களா? அப்போ தான் இருக்கிற கேமுக்கு இப்போ இருக்கிற கேமுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் கரெக்ட். நான் புழு பிடிக்கிறது தான் விளையாடுவேன். எது? புழு பிடிக்கிறது, ஸ்னேக் கேம். Ladies and gentlemen, give it up for your host for tonight, Mr. Bharat Balaji. பாத்தீங்களா பையன் வாயிலே அந்த அளவுக்கு வடை சுடுறானே. சோ இதுதான் எங்களோட தொழில், வாயில வடை சுடுறது. பேசிக்கலி தட் ஸ்டாண்ட் அப் காமெடி गाइस. ஆமா. வாழ்க்கையில இது ஒரு ப்ரொஃபஷனா? சோ மைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்படுறான். அவன் மட்டும் இல்ல, பாக்குறவனையும் பயங்கரமா கஷ்டப்படுத்துவாங்க. சோ அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வேலை செய்யறங்கறதா நம்மளோட கையில இருக்குது. சோ மைக் டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. அடுத்தது ஆடியன்ஸ் வந்துருவாங்க. இவங்கெல்லாம் பசங்க வந்து எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ். நம்ம பசங்க இவனுங்க தான் பெர்ஃபார்மன்ஸ். ஆடியன்ஸ் தான் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க. ஆமாம், இவனுங்களே தான் ஆடியன்ஸு. இவன் வந்து சேர்த்துப்பாங்க எல்லாம். ஆமாம், கலைக்கு ஹிந்தி பொண்ணுங்க, ஹிந்தி பசங்க தான் இவன் பண்ணுவான். இவர் வந்து கேரளா பையன் பொண்ணுக்கு பண்ணுவான். அப்புறம் இவன் வந்து ஆமாம் குழந்தைங்களுக்கு ஜோக் அடிக்கிறவன். அப்புறம் இந்த பக்கம்லாம் அந்த பக்கம்லாம் நான் பாருங்க, நிறைய பேர் இருட்டில் இருக்கானுங்க. அது வந்து இருட்டில் இருக்கானுங்க, தெரியாது. தெரியுமா? நல்லா தெரியும் சார். ஆமாம், எனக்கு எடிட்டிங் தெரியாதுனால வேற என்ன ஏமாத்துறோம். ஆமாம். ஸோ கேட்காத ஒரு மாட்டலை வச்சா எந்த முஸ்லிம் சண்டையே வர மாட்டேங்குது. மூணு வேலை, மூணு வேலை, ஏழு நாள் குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? கொரோனா போயிருமா? பொடி தீண்டுறோம், புதுசா பொடி தீண்டுறோம். அந்த மாதிரி இன்னொன்னு, கோபப்பட கொலா புட்டுன்னு ஒண்ணு. கொரோனாவுக்கு கோபப்படத்தை வாங்கி அரிசி மாவுல மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் காஸ்ட்லியான செலவு தான், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா வதக்கி மேல தடவி விட்டு கொத்தமல்லி சட்டிமா சாப்பிட்டுருக்கியா? நீ சாப்பிட்டுருக்க, அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, நீ என்னைக்கு செய்ய போற? பக்கமா வேகணும், கொத்தமல்லி சட்னில உப்பு கம்மியா போட்டுக்கணும். எனக்கு உனக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கணும். போட்டு தொட்டு சாப்பிட்டா கொரோனா கோக்கான்னு போயிருக்கு. அந்த மாதிரி ஏன் நான் பரவாயில்ல, வெளிநாட்டுக்காரங்க, நார்த் இந்தியாக்காரங்க அவங்க பக்கம் போயிடாது. அவன் புது ட்ரீட்மெண்ட் சொல்றேன், எது வந்தாலும் அவனுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான். மாட்டு சாணியையும்
மாட்டு மூத்தத்தையும் கலந்து நல்லா கொல கொலை அரைச்சு பாடி எல்லாம் தேய்ச்சி பத்து நிமிஷம் பிறண்டு எடுத்துச்சா கொரோனா போயிருதுன்றான். அவன் எதை எடுத்தாலும் மாட்டு மூத்திரம் தான் பண்றான். அது பரவாயில்ல. ராகுல் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று வச்சிருக்கேன். ராகுல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாதோ. இந்தியன் டீமோட ராகுல் நம்மளை காப்பாத்துறாரு தெரியுமா? ராகுல் விக்கெட் கீப்பர் இல்லைன்னா அவரு தான், பேட்ஸ்மேன் ஓபனர் இல்லைன்னா அவரு தான், ஒன் டவுன் இல்லைன்னா அவரு தான், பினிஷர் இல்லைன்னா அவரு தான், ஃபீல்டர் இல்லைனாலும் அவரு தான், கேப்டன் இல்லைனாலும் அவரு தான். போன வாரம் ஃப்ளைட் எடுக்கல, பைலட்டுக்கு நெஞ்சு வலி, தம்பி உட்காந்து ஓட்டிட்டு வந்தாரு. அந்த மாதிரி ராகுல் ட்ரீட்மெண்ட். அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் எந்த நோய் வந்தாலும் ஒரே மருந்து தான். என்ன இருக்கு? நிலவேப்பு கஷாயம், நிலவேப்பு கஷாயம். எந்த நோய்க்கும் நிலவேம்பு, ராகுல் தான் நிலவேம்பு. குடிச்சிங்கன்னா கொரோனா போயிடுது. அந்த மாதிரி ஒன்று இதெல்லாம் சொன்னா, இதுக்கு மேல ஒன்று சொன்னா நம்ப மாட்டேங்க. மாராவின் கலக்கின்னு ஒரு சேனல் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணா கொரோனா போகுதுதான் பாருங்களேன். Thank you so much. Usually people plug in shows and all, he's plugging YouTube channel. Damn. What do you post in that YouTube channel? யாருக்கு தெரியும்? குத்து மதிப்பா அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். ஸ்டாண்ட் அப் இட்லாம் போஸ்ட் பண்ணல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். சும்மா இஷ்டத்துக்கு போஸ்ட் பண்ண 50 பேர் தான் இருக்கா சப்ஸ்கிரிப்ஷன், அதனால நம்ம மெட்டீரியல் ரிலீஸ் ஆகாது. 50 பேர் ஆமா, பரவாயில்லை. 50 பேர் ஒட்டாரி வந்து மனசுல ஸ்கமிங் அப். So I have cousins, okay? One of it is coming up. Anybody wants to smoke? Okay. You got off? Yeah, yeah. Watched it. He's angry somewhere. I wanted to try jokes, which I thought I'd perform in the weekend show. Woo! Yeah, a round of applause. Let's give this a try. Your chance to test our jokes. Oh, hello. First time support. Do you guys like green dots? Yeah. Blind fuck. You guys can judge me. I know I'm only. I'm used to being insulted and now I... The lineup. So, this is one set I'm working on. This is the only set I'm working on. So, my mother's a cop. Award. Like, yeah. Hey, this is a tougher crowd. Yeah, it's actually a tougher crowd. Disappointed by open mics like this, especially for the people who are trying new, the other newcomers are not here for me to tell. If you meet them, do tell them again. See, things do happen, but you go through these kind of you know, pain and these kind of open mics so that you also enjoy the good open mics, the good audiences and everything. It's just about time, it's about biding your time, and if you do enough of these for 3-4 years, you'll see the rewards pay off. So don't get disappointed about it, don't get, you know, put off about it. It's an experience, it's part of the experience. You need to experience the yin to experience the yang also, right? So keep trying for open mics. I hope to see you guys in the next open mic also. Yes, okay, thank you guys. So முடிவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட கிளம்பி இப்போ வீட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா காமெடி கிடைக்கும். கடைசியில் மோட்டிவேஷன்லாம் பேசுகிறோம், இங்கிலீஷ்லாம் நிறைய பேசுகிறான். நான் அப்பப்போ லைட்டாக புரியும், புரிஞ்சா சொல்லுங்கள், புரியலாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ இது சைட்டாக ஓப்பன்.